நடிகர் சத்யராஜ் திரைப்படத்துறையின் முன்னணி கலைஞர், சமூக செயற்பாட்டாளரும் கூட. அவரை போலவே அவரது மகள் திவ்யாவும் சமூக அநீதிக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். தற்போது அரசியல் களத்தில் இறங்க அவர் தயாராகிவிட்டார். மகளுக்கு ஆதரவாக நடிகர் சத்யராஜ் குரல் கொடுக்கவும் முன் வந்திருக்கிறார். இருவரின் அரசியல் பிரவேசத்தையும் பொறுத்திருந்து காண்போம். ஆளுநர் மாளிகை முன்பாக வேளாண் திருத்த சட்டங்களை திரும்ப பெற கோரி தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் திரு பி ஆர் பாண்டியன் தலைமையில் இன்று முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இதில் வணிகர் சங்க பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா, லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் யுவராஜ் உள்ளிட்ட எண்ணற்றோர் கலந்து கொண்டனர். மத்திய அரசுக்கு எதிராகவும் வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய கோரியும் முழக்கங்களை அவர்கள் எழுப்பினர். பின்னர் விக்ரமராஜா செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தார். அரசியலமைப்பு சட்டத்தையே குழி தோண்டி புதைத்திருக்கிறது. மோடி அரசு கொண்டு வந்திருக்கிற சட்டத்தால் தமிழ்நாட்டில் நெல் கொள்முதல் அடியோடு அழியும். அணைகள், நீர் ஆதாரங்கள், பாசன ஆறுகள் கார்ப்பரேட்டுகளிடம் ஒப்படைக்கப்படும். விளைநிலங்கள் கார்ப்பரேட்டுகளால் அபகரிக்கப்படும். கார்ப்பரேட் நிறுவனங்கள் மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு விவசாயிகளை அடிமைப்படுத்தி அபகரிப்பார்கள். ஒட்டுமொத்த விவசாயிகளும் அகதிகளாக வெளியேறுவார்கள். வணிகர்கள் ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய உரிமை பறிபோகும், வாழ்வாதாரம் பறிபோகும். சென்னை கிண்டி ரேஸ் கோர்ஸ் அருகில் பிற்படுத்தப்பட்ட சமூக கூட்டமைப்புகள் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் 143 சங்கங்கள் பங்கேற்றன. பிற்படுத்தப்பட்டோருக்கு 40% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் போன்ற தீர்மானங்கள் இதில் நிறைவேற்றப்பட்டன. பெருந்தலைவர் மக்கள் கட்சி, திரு என் ஆர் தனபாலன், திரு ஈஸ்வரன் கொங்கு வேளாளர் கட்சி போன்ற பலர் இதில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் போது தேவநாதன் யாதவ் செய்தியாளர்களை சந்தித்து தன் கருத்துக்களை தெரிவித்தார். குறைந்தபட்சம் 40% அரசாங்கம் உடனே கொடுக்கப்பட வேண்டும். அது என்ன கணக்கு 40% என்றால், எம்ஜிஆர் காலம் வரை 50% பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கொடுத்திருந்தார்கள். அதற்கு பிறகு உள்ளிட ஒதுக்கீடு காரணமாக இப்பொழுது 26.5% தான் எங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. கிரிமி லேயர் உடனடியாக அகற்றப்பட வேண்டும். வித்தவுட் கிரிமி லேயர் பிசிக்கு வந்து 40% தமிழக அரசு கொடுக்கப்பட வேண்டும். விவசாயிகளின் நலன் கருதியே மத்திய அரசு வேளாண் சட்டத்தை கொண்டு வந்துள்ளது என்றும், அதனை ஆதரித்தும் இந்து மக்கள் கட்சி தமிழகம் சார்பில் சென்னை நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் அருகில் இன்று உணவு உண்ணும் போராட்டத்தை அக்கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் நடத்தினர். முதல் விஷயமே பாத்தீங்கன்னா, விவசாய பொருளை வந்து சாப்பிடாம நீங்க உணவுறத இருக்கிறது அவங்களுக்கு எதிர்த்தனை அடிப்படையே தவறாச்சு. நாங்கள் சாப்பிட்றதுனால வந்து அவங்களுக்கு இன்னும் பொருள்லாம் நிறைய விற்பனை ஆகும்ல. இந்த வேளாண் சட்டம் பார்த்தீங்கன்னா இடைத்தரகர்களுக்கு ஆபத்து. இது வந்து விவசாயிகளுக்கு நல்ல விஷயம். அவங்க குடும்பம், அவங்க குழந்தைங்க எல்லாம் நல்லா வாழறதுக்கான ஒரு நல்ல சட்டம் இது. தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் ஆண்டுதோறும் சிறந்த நூல்களை படைக்கும் நூலாசிரியர்களுக்கும் அந்த நூல்களை பதிப்பித்த பதிப்பாசிரியர்களுக்கும் பரிசு தொகையும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த வகையில் 2016 வெளிவந்த நூல்களில் சிறந்த நூல்களை தெரிவு செய்து இன்று 39 நூலாசிரியர்களுக்கும் 28 பதிப்பாசிரியர்களுக்கும் காசோலையும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் திரு ஜெயக்குமார், திரு மாஃபா பாண்டியராஜன், தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநர் திரு கோ விஜயராகவன் ஆகியோர் கலந்து கொண்டு பின்னர் செய்தியாளர்களிடம் திரு ஜெயக்குமார் அவர்களும் திரு மாஃபா பாண்டியராஜன் அவர்களும் பேசியதாவது, உலகமெங்கும் பரவுதல் செய்ய வேண்டும் என்ற வகையில் நம்முடைய பொன்மனை செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களும், அதே போன்ற இதய புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்ததன் அடிப்படையிலே தமிழ் எங்கும் எதிலும் ஒலிக்கின்ற ஒரு நிலை தமிழ்நாட்டிலே ஏற்பட்டிருக்கிறது. சில கட்சிகள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம், தமிழை பொறுத்தவரை அது வந்து ஒரு வியாபாரம் செய்கின்ற கட்சி. தமிழை வளர்க்க வேண்டும் என்ற எந்த ஆர்வமும் அந்த கட்சிக்கு கிடையாது. செம்மொழி மாநாடுன்னு போட்டு கோயம்புத்தூரில் அந்த செம்மொழி மாநாட்டில் முழுக்க முழுக்க அவருடைய குடும்ப நண்பர்கள் தான் அதில் பங்கு பெற்று கோடிக்கணக்கான ரூபாயை செலவு செய்து அரசின் பணம் வீணடிக்கப்பட்டது.
கெனடிய செய்திகள். கொரோனா வைரஸ் நோய் தொற்றிலிருந்து கனடா குடிமக்களை பாதுகாப்பதற்காக கனடா அமெரிக்க எல்லை ஜனவரி 21 வரை மூடப்படும் என்று கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். இந்த முடிவிற்கு இரண்டு நாட்டு அரசுகளும் ஒப்புதல் தெரிவித்துள்ளன. கெனடிய செய்திகள். கனடாவின் ஹெமில்டன் நகரில் வசிக்கும் பெண்மணி ஒருவர் தனக்கு தேவையான பொருட்களை ஆன்லைனில் ஆர்டர் செய்து வந்தார். கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக பொருட்கள் ஆர்டர் செய்தவர்களின் வீட்டு வாசற்படியில் வைத்து செல்லப்படும். பார்சலை எடுக்க முற்பட்ட போது தொடர்ந்து பார்சல் திருடு போகப்பட்டது. இதனை கண்டறிந்த அவர் திருடனுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று எண்ணி காலி அட்டை பெட்டியில் பூனை கழிவுகளை நிரப்பி வாசலில் ஒரு நாள் வைத்திருந்தார். வழக்கம் போல் திருட வந்த நபர் அதையும் பார்சல் என்று நினைத்து எடுத்துச் சென்றார். இதனை அவர் தனது வீட்டு கதவின் கேமராவில் உடனடியாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டார். திருடனுக்கு சரியான பதிலடியும் கொடுத்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். Please like and subscribe to Abler HD Canada and press the bell icon to get new video updates.